அது வந்து தூக்கம் இல்லை, டென்ஷன்னால, பொல்யூஷன்னால, ஹீட் பாடினால, இதெல்லாம் ரெகுலர் டேப்லெட் எடுக்கிறதுனால, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருந்து அவங்களுக்கு முடி கொட்டி இருந்தால், ஹெல்மெட் போடுறதுனால, இந்த மாதிரி பிரச்சனைனால முடி கொட்டி இருந்தாலும் இல்லை வெள்ளை முடி வந்ததுனால இது சாத்தியம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு, உங்களுக்கும் ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து நிறைய முடி வந்துருச்சு, இல்லை வந்து முடி கொட்டிடுச்சு, முடி சொட்டையோ வந்துருச்சு, அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கவலையே பட தேவையில்லை. இப்போ ஆவாரம் பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கொய்யா இலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அவுரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவுரியும் கரிசலாங்கண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா முடி கொட்டுறதை நிறுத்தும், வெள்ளை முடியும் கருப்பாகும். இப்போ மருதாணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து போட்டதுனால நல்ல பலனை நான் பார்த்துருக்கேனே, அதனால தானே ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் அதில் எல்லாம் ரா மெட்டீரியல் காமிச்சிருந்தீங்களா, இது வந்து பவுடராக்கி வச்சிருக்கேன். 40 வயசுக்குள்ளே ஓகே, 40 வயசுக்குள்ளே நிறைய முடி இருந்துச்சுன்னா வந்து பிளாக் ஹேர் கொண்டு வந்துடலாம். கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம், மூலிகை இலைகள் அந்த ரிசல்ட் கொடுக்கும். ஹாய் கேஸ் வெல்கம் பேக். நான் உங்கள் மல்டிஷியோ மணிக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ஆர்கானிக் கம்பெனிக்கு வந்திருக்கோம், செம்பருத்தி ஆர்கானிக் கம்பெனி. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பல வகையான மூலிகைகளை பயன்படுத்தி உங்களுக்கு வந்து ஹேர் ஆயில், சிஏக்காய், நிலங்குமோ இதெல்லாம் வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. இவங்க வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மூலிகைகள், நம்ம கேள்விப்படாத மூலிகை, நார்மலாக வந்து இந்த கரிசாங்கண்ணி இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இன்னும் வந்து அதிகமான மூலிகைகளை பயன்படுத்தி உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நேச்சுரலாக வந்து இந்த சிஏக்காய், ஹேர் ஆயிலாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, நரைமுடி இருக்குது, இல்லை வந்து சொட்டை விழுந்துருச்சு, அந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக குணப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கே வந்து சொட்டையில் வந்து முடி வளருங்கிற நம்பிக்கையே இல்லை, இவங்க வந்து ரிசல்ட் வச்சுருக்காங்க, வச்சுட்டு தான் தைரியமாக வந்து பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து நரைமுடி வந்துருச்சு, இல்லை வந்து முடி கொட்டிடுச்சு, முடி சொட்டையோ வந்துருச்சு, அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கவலையே பட தேவையில்லை. ஸோ அதை பற்றி தான் வந்து மேடம்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஸோ மேடம்கிட்ட தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், அவங்க சொல்கிறப்ப தான் எல்லாமே வந்து புதுசாக இருந்துச்சு. எனக்கே வந்து சின்ன ஒரு 4-5 இடத்துல நரைமுடி வந்துருச்சு, போகும்போது நானே ஒரு பாட்டில் வாங்கிட்டு போய் அந்த எண்ணெயும் சீக்காயும் வந்து யூஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு வந்து அவங்க பேசுனதை கேட்டு எனக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ண போகிறோம். ஸோ சொல்லுங்கள் மேடம், எத்தனை வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா தோணுச்சு? அதாவது வந்து சின்னதாக பண்ணிட்டு இருந்தது 6 வருஷம். ஓகே, இப்போ பெரிய லெவலில் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பெரிய அளவில் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு 2.5 வருஷம் ஆயிடுச்சு இப்போ. எல்லா அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ளஸ் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் நம்மளுடைய செம்பருத்தி ஆர்கானிக் சேக்கக்காய் வந்து வெளிநாடு ஃபுல்லாக நல்ல ரீச் ஆகிருக்கு. குறிப்பாக வந்து மலேசியாவில் வந்து நம்மளுக்கு வந்து டீலர் வந்து கிடைச்சிருக்காங்க, அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு லாஸ்ட்டாக ஒரு 6 மந்த்தாக பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர். ஸோ வெளிநாட்டில் வேற எங்கேயே கேட்டால் கூட டீலர்ஷிப் கொடுப்பீங்க? ஆ, இருக்குது, வெளிநாட்டில் இருக்கிறவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. சரியான இது வரும்போது நம்மளுக்கு டீலர்ஸ் வந்து நம்ம சொல்கிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் கரெக்டாக வரும்போது நம்ம பண்ணுறோம். ஓகே மேம். ஆமாம் சார், அது வந்து நான் முதல் முதல்ல வீடியோ போடும்போது எல்லோரும் வந்து இதெல்லாம் வழுக்கையில் வந்து முடி வளர்றதுலாம் சாத்தியம் இல்லை. ஆமாம், அதெல்லாம் அதுக்கு முன்னாடி நிஜமாக நான் ஒரு 10 நிமிஷம் ஒரு இந்த ஷூட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சும்மா ஒரு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் போய் அவங்க ஏதோ யாரோ ஒருத்தவங்க வந்து முடி சொட்டையெல்லாம் முடி வளரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கமெண்ட்ஸில் போயிட்டு பார்த்தா நீங்கள் ரஜினிக்கு இந்த ஹேர் ஆயில கொடுங்க, இது நம்ம சத்யராஜ் சார் கொடுங்க, இவங்களெல்லாம் முடி வளர்ச்சி நான் நம்புகிறேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே சொட்டையில் முடி வளருமா? வளருது சார், கண்டிப்பாக வந்திருக்கு. நம்ம ஷாப்லேயும் அந்த ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் உங்களை மாதிரி சின்ன வயசு உள்ள பிள்ளைங்க தான், ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் பாவம், அவங்களுக்கு டென்ஷன் இல்லை, ஒர்க் டென்ஷன் இருந்திருக்கலாம், அதனால் முடி கொட்டி வழுக்க வந்திருக்கு போல இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க நம்ம பவுடர் போட்டு ரிசல்ட் வந்திருக்கு. அவங்க 4-5 பேர் நம்மளுக்கு ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூடியூப்பில் எங்களை கூப்பிடாதீங்க, எங்களுடைய ஃபோட்டோஸும் யூடியூப்பில் காட்டாதீங்க, நீங்கள் ஷாப்புக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து தனியாக வந்து கேட்டாங்கனாக்கா ஃபோட்டோஸ் காட்டுங்க. அவங்க கேட்டால் கூட நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய பழைய ஃபோட்டோ, அவங்களுடைய பழைய ஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க, இப்போ முடி வளர்ந்துருக்கிற ஃபோட்டோவும் கொடுத்துருக்குறாங்க. யார் கேட்டாலும் கொடுப்போம் சார், எந்த விஐபி கேட்டாலும் கொடுக்க வேண்டியது தான், கொடுக்கறதுக்காக தானே தயாரிக்கிறோம். அவங்களாம் கேட்டால் கொடுக்க வேண்டியது தான், கேட்கலையே, கேட்டால் கொடுக்குறோம். இதில் வந்து எத்தனை வகையான மூலிகைகள் வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்க சார்? 15 மூலிகை இலைகள் போடுறேன் சார் நான். ஓகே, எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக். ஆமாம், ஃபுல்லாக ஆர்கானிக். அதனால தான் நம்மளால் வந்து தைரியமாக சொல்ல முடியுது, முடி கொட்டுறதை நிறுத்தும், பொடுகு சுத்தம் பண்ணும், முடி நல்லா வளருது, கட்டான முடி வந்து சரியாகுது, வழுக்கையில் முடி வளருது. இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத சாத்தியமாக இதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து செயற்கையான காரியங்களை வந்து தலையில் போட்டதுனால இதெல்லாம் வாய்ப்பு இல்லை நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கடவுள் படைத்த அந்த மரம் செடி கொடியிலேருந்து நம்ம எடுக்கிற பட்டை, வேறு இலைகள், பூக்கள், இதில் இருந்து வர
நம்ம பொருட்களை எடுத்து சரியான அளவு போட்டு நம்ம தயாரிக்கும் போது கண்டிப்பாக அததுடைய தன்மை இப்போ வந்து கண்டிப்பாக கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைலை நீங்கள் பயன்படுத்தும் போது அது நல்லா இருக்கும் இல்லையா. எனக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அதை நான் வெளியில் கொண்டு வரும்போது என்னுடைய நாலேஜ் தெரியுது. அது மாதிரி தான் அதே தான் கடவுள் நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்துருக்காரு, அதை நம்ம வெளியில் கொண்டு வரோம். உங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்துப்போ அதை நீங்கள் வெளியில் கொண்டு வரும்போது உங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குதுன்னு தெரியுது. அதே மாதிரி தான் கடவுள் படைத்த ஒவ்வொரு மரங்களிலும் செடிகளிலும் கொடிகளிலும் பூக்களிலும் கர்த்தர் கடவுள் வந்து ஒவ்வொரு நல்ல ஒரு தன்மையை கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதுக்கு. இப்போ ஆவாரம் பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. கொய்யா இலைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அவுரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுரியும் கரிசலாங்கனையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா முடி கொட்டுறதை நிறுத்தும், வெள்ள முடியும் கருப்பாகும். இப்போ மருதாணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும். ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் வெள்ள முடிய கருப்பாக்குறதுக்கு இப்போ அவுரியும் மருதாணியும் மருதாணி இலையும் கரிசலாங்கனையும் மூடு சேர்த்தாலே வெள்ள முடி கருப்பாயிடும் கண்டிப்பாக. ஏன்னா சரியான அளவு போட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் முதல்ல வந்து நீங்கள் மருதாணி பவுடர் குழச்சிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போட்டு அலசிட்டு நீங்கள் திருப்பி அவுரி பொடியும் கரிசலாங்க பொடியும் இல்லை கரிசலானியும் வேணானா கூட நீங்கள் அவுரியை வந்து கலக்கிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து வெள்ளமுடி கருப்பாயிடும். ஓகே, இயற்கையான முறையில் கருப்பாயிடும். அது எப்படி? இது ஒன்றும் செயற்கையானது ஒன்றும் இல்லை, எல்லாம் இலைகள் தான், மரத்துலேருந்து வர்ற அந்த இலைகள் தான். அது ரிசல்ட் சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்குமா? ஆமாம் சார், அதாவது வந்து வருஷம் இப்போ நீங்கள் அதுக்கு உதாரணம் நானே சொல்லிடுறேனே, நான் சின்ன வயசுலேருந்து இதை தான் பயன்படுத்துகிறேன். இப்போ பர்மனெண்ட்டாக கொடுத்துக்க பாருங்கள். எனக்கு வந்து உண்மையாலுமே எனக்கே சிரிப்பாக இருக்கும், ரொம்ப தொலைவில் இருந்தெல்லாம் வராங்க. உண்மையாலுமே இந்த அம்மா வந்து வெள்ள முடியை வச்சுட்டு சும்மா பொய் சொல்லுதா இல்லை இது உண்மையாலுமே அந்த அம்மாவுக்கு முடியாது. ஏன்னா அவங்க வந்து என்கிட்டயே சொல்லிட்டாங்க, அம்மா வீடியோவில் ஒரு மாதிரியாக இருப்பாங்க, நேரில் வந்து பார்த்தா வேறு மாதிரி இருப்பாங்கம்மா. ஆனால் உண்மையிலுமே ஓப்பனாக சொல்கிறேன், நான் இது வந்து உண்மைதானன்ட்டு உங்களை பார்க்கணுன்னு தான் வந்தேன். உங்கள் முடி உண்மையாலுமே வந்து ஒரிஜினல் தானா? ஏன்னா இங்கேருந்து முடி இருக்கு இல்லைங்களே, முடியும் கருப்பாக இருக்குது, இங்கெல்லாம் கேப்பே இல்லாமல் நல்லா அடர்த்தியாக இருக்குல்ல, அதனால் இது அந்த அம்மா உண்மையாலுமே பொய் சொல்லுதா உண்மை சொல்லுதா? அதை பார்க்கறதுக்கே நிறைய பேர் வந்து என் கடையில் வந்து நான் இல்லையானா கூட ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு நான் வீட்டில் இருந்தேன்னா கடை கம்பெனியில் இருந்தால் வர முடியாது, வீட்டில் இருந்தேனா வேறு எங்கேனா பக்கத்தில் இருந்தேன்னா வந்து பண்ண என் முகத்தை பார்த்து என் தலையாக பார்ப்பாங்க. அது சார் என்ன சார் அப்படின்னா உண்மையாலுமே வீடியோவில் இருக்கிற மாதிரியே இருக்குதா? அது செக் பண்ணி அது கரெக்டாக இருந்ததுன்னா வாங்கலான்ற எண்ணத்தில் தான் வந்தோம் அப்படின்வாங்க. அது மாதிரிலாம் இருக்குது. அது அதுதான் சொல்கிறேங்களேன், அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து போட்டதுனால நல்ல பலனை நான் பார்த்துருக்கேனே, அதனால தானே ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்கோம். அதனால தான் இந்த அளவுக்கு ஜனங்க போட்டு முதல்ல 10 பேர் ஆரம்பிச்சது, இப்போ 100 இல்லை 1000 கணக்கில் போயிருக்கே. இப்போ தமிழ்நாடு நான் வந்து ஒரு தெருக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்தேன், அதாவது என் பிராண்டு வந்து ஒரு தெருக்குள்ளே தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாடு ஆச்சு. இப்போ தமிழ்நாடுன்றது வெளிநாடு ஃபுல்லாக போதில்ல, எனக்கு வாங்கி அனுப்பு, மற்ற பொருளுங்களை வாங்க அனுப்புவங்கள அதே மாதிரி இதையும் வாங்கி அனுப்புறாங்க. சிலர் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நம்பி வாங்குறாங்க. அப்படி வாங்கி நம்பி வாங்கினவரு தான் மலேசியாவில் முத்துன்ற டீலரு. அவர் வாங்கி பயன்படுத்தி அவருக்கு நல்ல ரிசல்ட் வந்ததுனால தான் அவர் முதல்ல 10 கிலோ வாங்கினார், அப்புறம் 25 கிலோ, அப்புறம் 50 கிலோ, இப்போ ரெகுலராக வாங்கி மற்ற ஜனங்களுக்கு அங்கே மலேசியாவில் இருக்கிற ஜனங்கள்லாம் வாங்குறாங்க. அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஓகே ஓகே மேடம், சூப்பர். சரி, இப்போ நம்ம என்னென்ன மூலிகையெல்லாம் வந்து இதில் போகிறீங்க நம்ம பார்த்தலாம், பார்த்துட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக, இங்கே பாருங்கள், இது சீயக்காய், நல்லா பழசாக ஆயிடுச்சு பாருங்கள். இது சீயக்காய் ப்ளஸ் வந்து இது வந்து சோப்பு கொட்டை, பூந்தி கொட்டை, சரிங்களா. இது பச்சை பயிறு, வெந்தியம், வெட்டிவேறு, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, ஆவாரம் பூ, ரோஜா பூ, அவுரி, கரிசலாங்கண்ணி, மருதாணி, கருவேப்பிலை, முழு நெல்லிக்காய், அங்கே இருக்க அந்த பக்கத்தில் இருக்க முழு நிலைக்காய், சரிங்களா. இதெல்லாம் சரியான அளவு போட்டு முதல்ல இதெல்லாம் வந்து ஒன் டைம் அரைச்சிருவேன் பாருங்கள், அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் அதிலெல்லாம் ரா மெட்டீரியல் காமிச்சு இல்லைங்களா, இது வந்து பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன், சீயக்காய் பவுடர். இது வந்து சோப்பு கொட்டை பவுடர், பச்சை பயிறு,
மாவாக்கி வச்சுருக்கேன். இது வெட்டி வேறு, இது வெந்தியம், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, ஆவாரம் பூ, முழு நெல்லிக்காய். அது நம்ம முழு நெல்லிக்காய் மாவாக்க முடியாது, ஏன்னா அரைக்கும் போது நம்ம இதை போட்டு அரைப்போம், இல்லைன்னா சிக்கிக்கும். அதனால் ஆவாரம் பூ, இது வந்து ரோஜாப்பூ மாவாக்கி வச்சுருக்கோம். கரிசலாங்கண்ணி, மருதாணி, அவுரி, அவுரி, கொய்யா இலை, இதெல்லாம் ரா மெட்டீரியல். அதை வந்து சீயக்காய், பூந்திக்கொட்டை, பச்சை பயிறு, வெட்டி வேறு, வெந்தியம், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, ஆவாரம் பூ, ரோஜா, முழு நெல்லிக்காய், அவுரி, கரிசலாங்கண்ணி, மருதாணி, கொய்யா இலை, கருவேப்பிலை இலை, இதெல்லாம் வந்து பவுடர் ஆக்கிடுவோம். இந்த ட்ரம்மில் இருக்கிறதெல்லாம் பவுடர், இதெல்லாம் பவுடர் ஆக்கிட்டு சரியான அளவு போட்டுட்டு நம்ம, அதுதான் மிக்சிங் மிஷின். இது வந்து மிக்சிங் மிஷினு. நம்ம இது வீடியோவுக்காக யாரையும் கூப்பிடலை, ஏன்னா சீயக்காய் போடும்போது நம்மளுக்கு வந்து தும்பல்லாம் வந்துடும், பேச முடியாத போயிடும். அதனால தான் நம்ம ஆட்களை கூப்பிடல. இது மிக்சிங் மிஷின். இதில் வந்து நம்ம என்ன செய்வோன்னா, சரியான அளவு போட்டு அதை வந்து நம்ம இங்கே மிக்சிங் பண்ணிவிடுவோம். பண்ண வேணால் இது வந்து இங்கே கீழே கொட்டிடும். கொட்டிட வேணால் அதை எடுத்து அந்த மிஷினில் போட்டு மாவாக்குவோம். திருப்பியும் அது ஏற்கனவே மாவாக்கி இருக்கிறத இந்த மிஷினில் போட்டுட்டு நல்லா ஒரு பவுடர் மறுபடியும் ஒரு வாட்டி அரைச்சிட்டு திருப்பி அதை எடுத்து இந்த மிஷினில் போட்டு இன்னொரு வாட்டி அரைப்போம். ஏன் ரெண்டு வாட்டி, மூணு வாட்டி? அது ஒரு வாட்டி மாவாக்கிட்டு திருப்பி சரியான அளவு போட்டு மிக்சிங் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு வாட்டி மிக்சிங் போட்டுட்டு அரைச்சிட்டு ரெண்டாவது வாட்டியும் அரைக்கிறோம். ஏன்னா திரும்ப திரும்ப அரைக்கிறோன்னா இது வந்து கெமிக்கல் இல்லை, நுரத்தன்மை வராது. சோப்பு கூட்ட கம்மியாக போடுறேன். தேய்ச்சி குளிக்க சாஃப்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது சின்ன பிள்ளைங்கள்லாம் வாங்குறாங்க, அவங்க வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் போட்டு பழகியிருக்காங்க. இப்போ ஆர்கானிக் போடும்போது இப்போ இது மாதிரி சாஃப்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் எந்த ஒர்க்கு அதிகம்தான், இதில் ரொம்ப ஒர்க்கு அதிகம் இருந்தாலும் நம்ம அதை ஏன் அப்படி பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் விரும்பி வாங்குறாங்க. என்னுடைய ஷாப்புக்கு நேற்று வயசானவங்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்க, 80 வயசு 70 வயசு. அவங்க சீயக்காய் வாங்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு சீயக்காய், அவங்க பேரன் பேத்திங்களுக்கு, அவங்களுக்கு நலங்கு மாவு, எண்ணெய், சீயக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்குன்ட்டு அவங்க பேத்தி ஃபோன் பண்ணிச்சிங்களாம். அவங்க பேத்திக்கு வாங்கிட்டு நானும் இதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாமான்னு, நாங்கள் எடுத்துக்கோங்கம்மா, எடுத்து பயன்படுத்துங்க, அதுக்கு தானே வாங்குறீங்க, நான் எனக்கு ஒன்றும் ஆகாதுல, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு தான்மா வரும். ஏஜ் அதிகமான பர்சன் கூட பயன்படுத்தலாம். என்னென்னா டே பை டே ஃபாலோ பண்ண சொல்லுவேன். அதாவது வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து இன்றைக்கி தலை குளிச்சிங்கன்னா நாளைக்கு தேங்காய் வைங்க, மறுநாள் தலை குளிங்க. ஒரு 3 மாதத்துக்கு தான் அப்படி ஃபாலோ பண்ண சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ரொம்ப முடி கொட்டி அப்படியே மண்டை தெரியும். என்கிட்ட வரவங்கெல்லாம் சொல்கிறது அப்போ தலையை காட்டுவாங்க. பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க, திண்டிவனத்துலேருந்து வந்திருக்காங்க, ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு, ஈரோடுலேருந்துலாம் வந்திருக்காங்க. அவங்க முடி அப்படியே கேப்பு கேப்பாக இருக்குது. ஒருத்தர் வந்து வழுக்க அப்படியெல்லாம் வந்திருக்காங்க. எப்படி கொட்டியிருக்கு பாருமா, இதுக்கு ரிசல்ட் வருமாமா அப்படின்வாங்க. நான் தான் சொல்வேன், நான் டாக்டர் இல்லை சார், ஆனாலும் வந்து நான் இதை வந்து பல வருஷமாக பயன்படுத்தி நல்ல ரிசல்ட்டு பார்த்து இந்த ஏஜ்லேயும் நான் இந்த ரிசல்ட்டெலாம் பார்த்து நல்லா இருக்கிறதுனால தான் இதை ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்கேன். இந்த ப்ராடக்டை பயன்படுத்தின எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு, அதனால் நம்புங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும், போடுங்க சார். நீங்கள் அந்த மாதிரி போட்டு அவர் பலன் வாங்கி நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பி வச்சார். வழுக்கையில் முடி வளர்ந்த ஃபோட்டோவை நம்மளுக்கு அமுச்சு வச்சாங்க. ஆரம்பத்தில் இருந்த ஃபோட்டோவையும் இப்போ முடி வளர்ந்துருக்கிற ஃபோட்டோவையும் நம்மளுக்கு அமுச்சு வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. ஒரு நாள் நேர்லேயே வந்து நன்றி சொல்லிட்டு போனாங்க. அது வந்து தூக்கம் இல்லை, டென்ஷன்னால், பொல்யூஷன்னால், ஹீட் பாடினால், இதெல்லாம் ரெகுலர் டேப்லெட் எடுக்கிறதுனால, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருந்து அவங்களுக்கு முடி கொட்டியிருந்தால், ஹெல்மெட் போடுறதுனால, இந்த மாதிரி பிரச்சனைனால முடி கொட்டியிருந்தாலும் இல்லை வெள்ளை முடி வந்ததுனால இது சாத்தியம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு, உங்களுக்கும் ரிசல்ட் கொடுக்கும். எஸ், இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ வந்து மூலிகைகள் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனி எல்லாம் வந்து பெரிய பெரிய போராட வந்து ஸ்டாக் வச்சுருக்காங்க. இவ்வளோ மூலிகைகள் உங்களுக்கு எங்கேருந்தா கிடைக்கிதுன்னே தெரில, அவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கேள்விப்படாத மூலிகைகளோட பார்த்துருப்போம். ஸோ ஓகே மேடம், இப்போ வந்து இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது? நார்மலாக உங்கள்கிட்ட சீயக்காய் இந்த கரையெல்லாம் வாங்கி அதை பற்றி சொல்ல, சாதம் வடிக்கிற உப்பு போடாத கஞ்சி தண்ணி இருந்தால் தலைமுடிக்கு தேவையான அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க.
இந்த நான் கொடுக்குற இந்த சீயக்கத்தூளை அவங்கவுங்க தலைமுடிக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு திட்டமாக போட்டுட்டு குழைச்சிக்கோங்க. கட்டியாகவும் இல்லாமல் தனியாக இல்லாமல் குழைச்சிக்கிட்டு முடி வேர்க்கால்கள்லாம் படுற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு வெப்பத்தன்மையுள்ள உடம்பாக இருந்ததுன்னா அரை மணி நேரம் காத்திருந்துங்க, ஊற வச்சுட்டு காத்துருங்க. இல்லை எனக்கு கோல்டாக இருக்குன்னாக்கா 5 நிமிஷம் போதும், தேய்ச்சி தலை குளிச்சிருங்க. இப்படி கோல்டு உடம்பு இருக்கிறவங்க வாரத்தில் 3 நாள் பயன்படுத்துங்க. ஹீட் பாடி இருக்கிறவங்க டெய்லி டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுங்கள், டெய்லி தலை குளிங்க. காலையில் தலை குளிச்சிங்கன்னா, ஹீட் பாடி உள்ளவங்க காலையில் தலை குளிச்சிங்கன்னா ஈவினிங்கில் வந்து கம்பல்சரி கோக்கனட் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஏன்னா ரிசல்ட் வந்திருக்கு, வரும். உங்களுக்கும் 1 மாதத்தில் முடி கொட்டுறது கண்டிப்பாக நிறுத்தும். 3 மாதத்தில் முடி நல்லா அடர்த்தியாக வளரும். 5 மாதத்தில் வெள்ளை முடியை கருப்பாக்கும். ரத்த சம்மந்தப்பட்டதுக்கு தான் இது பலன் தராது, மீது எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பலன் உண்டு. சரிங்களா? அதிகமான ஹீட் பாடி இருக்கிறவங்க வாரத்தில் 2 நாள் 3 நாள் இளநீர் குடிங்க, கேரட் ஜூஸ் குடிங்க, கருவேப்பிலை ஜூஸ் குடிங்க, நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நான். ப்ளஸ் வந்து கீரை பொரியல், அந்த மாதிரி கீரை பொரியல், ரொம்ப முருங்கைக்கீரை பொரியல் வாரத்தில் 2 நாள் 1 நாள் எடுத்துக்கோங்க, நல்ல பலன் தரும். நான் வந்து 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து இயற்கையாக வர முடி வெள்ள முடி வந்து கருப்பாக வராது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஆனால் உங்கள் ஏஜ் பர்சனுக்கு, அது வந்து 7 வயசு பிள்ளைங்க 10 வயசு பிள்ளைங்கள்லாம் வெள்ள முடி வந்திருக்கு நம்ம கடைக்கு இட்டுட்டு வராங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்குறேன். அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும், ஏன்னா சத்து குறைபாடுனால வெள்ள முடியும் வரும், முடி கொட்டுறதும் இருக்குது. இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நம்மளுடைய ஆர்கானிக் போடும்போது அது வருஷ கணக்கில் 1-2 வருஷம் 3 வருஷம் ரெகுலராக போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா இந்த மூலிகை இலைகள் தலையில் ஊற ஊற என்ன ஆகுன்னா அது அந்த புதுசாக வர முடி கூட உங்களுக்கு வந்து, இப்போ உங்களுக்கு என்ன வயசு, சின்ன வயசாக தான் இருக்கும், உங்களுக்கு வெள்ள முடியை வந்து கருப்பாகவே முளைக்கும், கருப்பாகவே முளைக்கும், கருப்பாகவே முளைக்கும். அதாவது வந்து ஏஜ் 40 வயசுக்குள்ள. ஓகே, 40 வயசுக்குள்ள நிறைய முடி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிளாக் ஹேர் கொண்டு வந்துடலாம். கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம், மூலிகை இலைகள் அந்த ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே, சூப்பர் மேடம். ஸோ இப்போ எல்லாமே பார்த்துருப்போம், எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் மீடியா கிளிக் வந்துருக்கும். ஸோ ஆன்லைனில் பை பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக வந்தாலும் வந்து ஷாப்பில் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டேக் கேர் கிராஸ், பாய்.